நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக உருவாக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் வகுக்க வேண்டும். கிராமம் விவசாய குடும்பங்கள் இவருடைய முன்னேற்றம் மட்டும்தான் நாட்டினுடைய கௌரவத்தையும் நாட்டினுடைய வளத்தையும் உயர்த்தும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு கூட பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் விவசாய மேம்பாட்டிற்காக விவசாயிகளுடைய நலனுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே விவசாயிகளுடைய நலன் கருதி வேளாண் சட்டங்கள் கொண்டு வருவதும் அது சில மாற்றங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய விஷயங்களும் பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து வைத்த காரணத்தினால இது வந்து பிஎம் மட்டும் சொல்லலை, பிஜேபி மட்டும் சொன்ன விஷயம் கிடையாது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அவங்க சொல்லியிருந்தாங்க இவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வேறொரு பாணியில் அதே விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருமே சொன்ன விஷயங்கள், ஆனால் யாரும் நடைமுறைப்படுத்தாத விஷயங்கள். அதே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக மாற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு கூட அவருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய தடையாக இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அந்த இடைத்தரகர்களை ஒழிக்க வேண்டும். சந்தைப்படுத்தும் போது அவர்கள் விரும்புகின்ற விலையை பெறக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். விவசாயம் செய்வதற்கு முன்பாகவே அதற்கான விலையை நிர்ணயித்து பெறக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் மூலமாக. முழுமையாக விவசாயிகள் நலன் கருதிய சட்டமாக இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது மீண்டும் அவர்கள் ஆட்சி தர வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் போன்றவை இங்கு நினைக்கிறாங்க. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறது போல நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு வாசகம். அதே போல காங்கிரஸ் கட்சி தெரியாத விஷயம் இல்லை, திமுகவுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இவங்க எல்லாம் இது கொண்டு வந்தாக வேண்டும் என்று சொன்னவங்க இன்னைக்கு அவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னதுன்னா அது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் இல்லை, நாம் செய்யாத விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து விவசாயிகள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறாரு, சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்து சேர்க்க வேண்டும், விவசாயிகள் மத்தியில் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக 1000 கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் 3 கூட்டங்கள் நான் கலந்துகிறேன். கிராமங்களை எப்படி ஒழித்து கட்டுவது அப்படிங்கிறதுக்காக தான் கிராம சபை கூட்டத்தை நடக்கிறது. தமிழ்நாட்டில் 5 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்னைக்காவது கிராமத்தை பற்றி நினைச்சாது பார்த்துருக்காங்களா? கிராமம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அவங்க வந்து கிராமத்துக்கு போறாங்கன்னா இன்னைக்கு தான் அவங்க கிராமத்தை படிக்க போறாங்கன்னு அர்த்தம். கிராமத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு தயார்படுத்துறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. கிராமத்தை பார்க்கறதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு.
இனி கிராமத்துல முன்னேற்றம் கொண்டு வரணும்னு சொன்னா இந்த ஜென்மத்துல திமுகல முடியவே முடியாது. அது உங்க ஜென்மமாக இருந்தாங்கதான், என் ஜென்மமாக இருந்தாலும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அவருடைய ஜென்மமாக இருந்தாங்கதான், கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டருடைய ஜென்மமாக இருந்தாங்கதான், இந்த ஜென்மத்தில் இல்லை. அதனால இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக எந்த பலனும் எந்த கிராம மக்களுக்கும் கிடைக்காது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் வந்து உச்சத்தில் நின்னது. இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது விவசாயிகளை பற்றி பேசுறது, கிராமத்தை பற்றி பேசுறது, இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? எந்த அருகதையும் மற்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். பொதுவாக ஒரு பேர் வைப்பாங்க இல்லை, இந்த யாத்திரைக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்க, இதுல ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? மக்களும் சொல்ல போறாங்க திமுகவை நிராகரிப்போம் அப்படின்ட்டு. கிராமத்தில் என்ன அர்த்தம் தெரியும்ல, திமுகவை நிராகரிப்போம், இதான் நடக்க போகுது. கடந்த காலத்தை விட அதிகமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது துவங்கி இருக்கிறாங்க. அதிகப்படியான நடைமுறைப்படுத்திய மாநிலங்கள் அதில் ஒன்று வந்து முன்னணியில் நிற்கக்கூடியது வந்து தமிழ்நாடு அரசாங்கம். 234 தொகுதியில் உள்ளவங்களும் அந்த 34க்கு பார்த்தீங்களா விடுதலை விடுதலை விடுதலைன்னு அவங்க கொண்டாட போகிறாங்க. 234 உள்ளவங்களும் இல்லை, ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் தெளிவாக எல்லா விஷயங்களும் பண்ணிட்டாங்க. எங்களுடைய கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் அகில இந்திய தலைமையில் தான் எல்லா விஷயங்களும் முடிவு பண்ணுவாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு தெரியும். இப்போ காங்கிரஸ் தலைவராக வந்து ராகுல் காந்தி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார். அவருடைய தலைவர் பொறுப்பேற்றவர்கள் மாற்றங்களை எதிர்த்தார்கள். 24 மணி நேரம் பொறுத்திருந்துட்டு நாளைக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, நாளைக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை என்று சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி தகுதி இருக்குது. ஒரு கிளை தலைவருக்கு இருக்கக்கூடிய மனப்போக்கம் கூட அகில இந்திய தலைவருக்கு இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. ஒரு ஒரு எந்த கட்சியாக இருக்கட்டும், அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எந்த கட்சியினுடைய ஒரு கிளை தலைவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட, அடிப்படை ஞானம் கூட, கட்சியின் மீது இருக்கக்கூடிய பக்தி கூட இல்லாத ஒருவர் அகில இந்திய தலைவர்.